செயற்கை வைகையாற்றில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார் கள்ளழகர். பக்தர்கள் இன்றி நடைபெற்ற சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சி. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. உற்பத்தியை கண்காணிக்க 5 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைக்க உத்தரவு. ஆயிரம் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்து இருப்பதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் அறிவிப்பு. முன்னுரிமை அடிப்படையில் தமிழகத்துக்கு விநியோகம் செய்ய திட்டம். கொரோனாவை கட்டுப்படுத்த குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு ஊரடங்கை அமல்படுத்தலாம். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். வாக்கு எண்ணிக்கையின் போதும் தேர்தல் முடிவுக்கு பின்னரும் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தேர்தல் ஆணையம் தடை. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழகம், புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்களுக்கு கட்டுப்பாடு. ஞாயிறு முழு பொது முடக்கத்தால் கொரோனா ஏற்றத்தின் வேகம் சற்றே குறைந்திருப்பதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தகவல். பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பதை பொதுமக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை. மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய அங்கமாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக இந்த ஆண்டு வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக செயற்கையாக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருந்த தொட்டியில் வைகை ஆற்றின் புனித நீர் நிரப்பப்பட்டது. இந்த ஆற்றில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையுடன் கள்ளழகர் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி எழுந்தருளினார். இந்த நிகழ்வை இணையம், யூடியூப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். ஆயிரம் டன் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாக ஸ்டெர்லைட் நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் ஆக்சிஜன் தேவைக்காக தூத்துக்குடியில் மூடப்பட்டிருக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனைத்துக் கட்சி சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு அனுமதி அளித்தால் 7 முதல் 14 நாட்களுக்குள் உற்பத்தியை தொடங்குவதாக ஸ்டெர்லைட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்டெர்லைட் ஆலையை நிர்வகித்து வரும் வேதாந்தா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவ தர ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் நோக்கத்துக்காக 1000 டன் முழு உற்பத்தி திறனையும் கிடைக்க செய்வதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும், மேலும் இதை தமிழகத்தின் தேவைப்படும் பகுதிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையிலும் அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தளவாடங்களை எந்த வகையில் சிறப்பாக கையாளுவது என்பது குறித்து நிபுணர்களுடன் விவாதித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு தினம் தினம் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 3,23,144 உள்ளது. நேற்று ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 3.50 லட்சத்தை தாண்டியுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த மாவட்டங்கள், நகரங்கள் மற்றும் உள்ளூர் அளவில் குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு கடுமையான ஊரடங்கை மாநில அரசுகள் அமல்படுத்த வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் குறிப்பிட்ட பகுதியில் ஒரு வாரத்தில் கொரோனா வைரஸ் பரவல் 10% தாண்டினாலோ அல்லது ஆக்சிஜன் படுக்கை வசதியில் 60% நிரம்பினாலோ அந்த பகுதியில் ஊரடங்கை அமல்படுத்தலாம் எனவும், வைரஸ் பரவல் அதிகம் உள்ள பகுதிகளை கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களையும் தனிமைப்படுத்தி அவர்கள் பொது இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 3,23,144 உள்ளது.
தினசரி ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 3.50 லட்சத்தை தாண்டியுள்ளது. இதனால் நோய் தொற்று அதிகம் கண்டறியப்படும் மாநிலங்களில் ஊரடங்கு விதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மே 2 தேதி 5 மாநில தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போதும் தேர்தல் முடிவுகளின் போதும் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் மத்திய அரசு சார்பில் மானியத்துடன் 30 ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் வழங்கப்பட்ட நிலையில் 16 லட்சம் ரூபாயை மீனவர்கள் செலுத்த வேண்டும். மீதமுள்ள தொகையை அரசு மூலமாக மானியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக மீனவர்கள் முழுமையாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இந்நிலையில் படகுகளுக்கு வழங்கப்பட்ட வங்கிக் கடன் தொகையை உடனடியாக செலுத்த கோரி வங்கிகள் மீனவர்களை நிர்பந்தம் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கடன் தொகையை கட்ட கால அவகாசம் வழங்க கோரிக்கை மீனவர்கள் முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வெள்ளி விலை அதிகரித்து கிராமிற்கு 20 காசு விலை உயர்ந்து 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை சரிவடைந்துள்ளது. இன்று நிலவரப்படி 1 கிராம் தங்கம் 7 ரூபாய் சரிந்து 22 கேரட் ஆபரண தங்கம் 4463 ரூபாய்க்கும் 1 சவரன் 56 ரூபாய் விலை சரிந்து 35704 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. புதுச்சேரியில் ஏப்ரல் 30 தேதி வரை அனைத்து மதுபான கடைகளையும் மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இன்று முதல் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டுமே இயங்க வேண்டும் என புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடை, ஜவுளி கடைகள், மால்கள், பெரிய கடைகளை திறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 தேதி இரவு வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள ஆமைக்குஞ்சு பொறிப்பகத்தில் ஆழ்கடல் பகுதியிலிருந்து வரும் சிற்றாமை எனப்படும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளிடம் முட்டைகள் சேகரிக்கப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு சீசனில் இதுவரை 6548 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டன. 50 நாட்களுக்கு பிறகு மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட ஆமை முட்டைகளிலிருந்து வெளிவந்த 5181 ஆமைக்குஞ்சுகளை கடலில் விட்டுள்ளதாக கொடியக்கரை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டுள்ள மலர் அது தாமரை பூவா? தமிழ்நாட்டோட மலர் குறிஞ்சிப்பூ. மல்லிகை? தமிழ்நாட்டோட மலர் வந்து தமிழ்நாட்டோட மலர் ஒரே பூ தான், தாமரை பூ தான். அதை பற்றி தெரியல. தாமரையா? ரோஜா. தமிழ்நாட்டோட மல்லிப்பூமா? தாமரை. தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரை. தாமரையா? தாமரைன்னு நினைக்கிறேன். தாமரையா அது சொல்றதே அது வெக்கமாக இருக்கு எனக்கு. செங்காந்தல் மலர். செங்காந்தல் மலர். நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம் பள்ளி, தோப்புத்துறை, ஆறுகாட்டுத்துறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாரல் மழை பெய்துள்ளது. அக்னி நட்சத்திரம் துவங்க உள்ள நிலையில் இந்த சாரல் மழை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையால் கடந்த 3 மாதங்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் வறண்டு கிடந்த பூமி ஈரமாக காணப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் தினமும் 50க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறையினர் கூறுகையில் முகக்கவசத்தை மூக்கு வாய் ஆகியன முழுமையாக மூடியிருக்கும்படி அணிய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டாலும் முகக்கவசம் அணியாவிட்டாலும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இதற்கான நடவடிக்கையில் போலீசார் உள்ளாட்சி அமைப்பினர் ஈடுபட்டுள்ளதாகவும் பொது இடங்களில் அபராதம் விதிக்கும் அதிகாரிகள் முகக்கவசம் இல்லாமல் வருபவர்களுக்கு முகக்கவசம் வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் கோவில்கள் தேவாலயங்கள் பள்ளி வாசல்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. முஸ்லிம்கள் ரம்ஜானை முன்னிட்டு நோன்பு திறப்பது வழக்கம். கொரோனா தொற்று காரணத்தால் மசூதிகள் மூடப்பட்டதால் அவரவர் இல்லத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நோன்பு திறந்து தொழுகையில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 12 நாட்கள் கொரோனா கட்டுப்பாடுகளின்படி பக்தர்கள் இன்றி பாதுகாப்புடன் நடைபெற்றது. கொரோனா எதிரொலியாக திருத்தேரோட்டம் ரத்து செய்யப்பட்டு சிறிய அளவிலான சட்டத்தேரில் அம்மனும் சுவாமியும் வலம் வந்ததை தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் இறுதி நாள் நிகழ்ச்சியாக தீர்த்தவாரி தேவ இந்திர பூஜை நடைபெற்று வெள்ளி ரிஷப வாகனங்களில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் கோவில் வீதிகளில் உலா வந்தனர். கோவில் நிகழ்வுகள் இணையம் யூடியூப் பேஸ்புக் ஆகியவற்றில் நேரலை செய்யப்பட்டது. அரியலூர் மாவட்டம் அன்னங்காரன்பேட்டை கிராமத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு வழிபாடு செய்யும் வனப்பூஜை திருவிழா நடைபெற்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பூஜையானது 7 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நள்ளிரவு நடைபெற்றது. இதில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கற்பூர வெளிச்சத்தில் இரவு முழுவதும் நடைபெற்ற வனப்பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நூதன வழிபாடு நடத்தினர். இந்த திருவிழா 60 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே நடைபெற்று உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள அழகு நிலையங்கள் சலூன் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதால் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் அதனால் சிறு கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்து உள்ளது போல சலூன் கடைகள் அழகு நிலையங்கள் 5 மணி நேரம் செயல்பட அரசு அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அரசு நிவாரண உதவியாக 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் முடி திருத்தும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் தனியார் மருத்துவமனைகளில் போதுமான அளவு ஆக்சிஜனும் மருத்துவ உபகரணங்களும் இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டுமென அம்மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கொரோனா பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முடிவுகளை உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டுமெனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள மரக்கோட்டை கிராமத்தில் கொரோனா தொற்று ஏற்பட்ட 26 பேர் வீட்டிலிருந்தே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் யாரும் நுழையாதபடி வெளியேறாதபடி தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அப்பகுதி மக்களுக்கு தினமும் கபசுர குடிநீர் கிருமி நாசினி தெளித்தல் காய்ச்சல் உள்ளதா என மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா நோயாளிகள் வெளியேறாமல் இருக்க தீவட்டிப்பட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மல்லி என்ற கிராமத்தில் ஸ்ரீ பாபநாஸ் மேட்ச் ஒர்க் என்ற தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றும் தனது தந்தையை காண சைதுர் அலி என்ற சிறுவன் வந்துள்ளார். அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்தபோது தீப்பெட்டி கழிவுப் பொருட்களில் உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து அருகில் உள்ள அறைகளிலும் தீ பரவியுள்ளது. இதையடுத்து 2 தீயணைப்பு வண்டிகளில் வந்த படையினர் தீயை போராடி அணைத்தனர். இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் முகக்கவசம் அணியாத நிலையில் பணிக்கு செல்வதற்கு குப்பைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. நோய் தொற்று பரவும் அபாயத்தால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தை சந்தித்து வருவதாகவும் எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே வேகப்பட்டி கிராமத்தில் உள்ள ஏனமாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தடையை மீறி பொதுமக்கள் பால்குடம் பூத்தட்டு எடுத்து வந்து கோவிலில் பூஜை நடத்தவிருந்தனர். தடையை மீறி கோவில் திருவிழா நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பொன்னமராவதி வட்டாட்சியர் ஜெயபாரதி சம்பந்தப்பட்ட கோவிலுக்கு சென்று திருவிழாவுக்கு தடை விதிப்பதாகவும் தடையை மீறி திருவிழா நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி விழாவினை தடுத்து நிறுத்தியுள்ளார். கோவையில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் 1056 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 6047 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3 பேர் உயிரிழந்த நிலையில் கோவையில் இதுவரை மொத்தம் 712 பேர் கொரோனா பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர். 1,87,987 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ள நிலையில் 351,395 பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சின்ன கடை பகுதியில் சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் விற்பதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து அப்பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதில் டீ கடை ஒன்றில் பத்மநாபன் என்பவர் லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளையும் 80,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த குமார் என்ற காவல் உதவி ஆய்வாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். அந்த கட்டுப்பாடுன்றது தனி ஒரு மனிதனுக்கு கடந்த காலத்தில் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் உறவினர்கள் அதனுடைய தாக்கம் வந்து இப்போ எங்களுக்கு வந்து பெரிய ஒரு பாடமாக இருக்குது. அதனால் நாங்களே வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் வந்து முகக்கவசம் அணிவது, இந்த சானிடைசர் போடுறது எல்லாமே இருக்குது. கிருமி நாசினி பயன்படுத்துவதும் முகக்கவசம் கட்டாயம் என்பதை நான் வலியுறுத்தி வருகிறேன். எனக்கு மட்டுமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அதை நீங்கள் கடைபிடிப்பீர்களென்றால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இதன் மூலமாக இந்த நோயை நாம் நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம். நம்முடைய இடைவெளியும் சமூக இடைவெளியும் முகக்கவசமும் கிருமி நாசினியை பயன்படுத்துவதும் மற்றும் பல்வேறு மூலிகை மருந்துகளை உட்கொள்வதனாலும் நமக்கு உடல் ஆரோக்கியமாக வைத்து கொண்டாலே இந்த நோயிலிருந்து நாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் முகக்கவசம் என்பதை நாம் அணிய வேண்டும். அதை விட வெளியில் போனால் நாம் வந்து வீட்டுக்குள் வருகின்ற போதே நம்முடைய கைகள் எல்லாம் நன்றாக கழுவி அதன் பின் மற்றவர்களோடு கூட இணைந்து நாம் பேச வேண்டும். ஒருவேளை வெளியிலே போகும்போது இடைவெளியோடு கூட அவர்களோடு பேசுவதை நம்ம பழகி கொண்டோமானால், இது வேதாகமத்திலே அந்த காலத்திலே இருக்கிறது, ஒவ்வொருவரும் இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது. அது இப்பொழுது நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே இந்த நினைவை நாம் வந்து மிகவும் பத்திரமாக அதை பாதுகாத்து நாம் கை கொண்டு அந்த கொரோனாங்கிறது நம்மை தாக்க வந்தாலும் அதை நாம் தாக்க விடாமல் பாதுகாப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் கொரோனாவை எதிர்ப்போம், கொரோனாவை ஜெயிப்போம், கொரோனாவோடு இருந்து உறவாடி நாம் கொரோனாவை முற்றிலுமாக அழிப்போம். கொரோனா என்று 2வது காலகட்டத்தில் வந்திருக்கிற நாம் தன்னைத்தானே பரிசோதனை செய்து கொண்டு அரசாங்கம் செய்கிற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து முகக்கவசம் அணிந்து தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கபசுர குடிநீர், நம்ம நாட்டு மருந்துகள், கீரைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடணும். விட்டமின் சி அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு சானிடைசர் யூஸ் பண்ணணும். சானிடைசருங்கிறது வந்து நம்ம வீட்டிலேயே தெளிக்கிற மஞ்சள் தண்ணி கூட நல்ல சானிடைசர் தான். நீங்கள் அந்த மாதிரிலாம் கூட பயன்படுத்தலாம். சுடுத்தண்ணில் உப்பு போட்டு காவலிங் பண்ணலாம் டெய்லி. இந்த மாதிரி நம்மளை நம்ம தற்காத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இடைவெளியை கடைபிடிங்க. கொஞ்சம் தள்ளி நின்னே பேசுங்க. உறவுகளில் வந்து கட்டி தழுவி தான் பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. தள்ளி நின்னே பேசலாம், தப்பு இல்லை. இன்னும் அதிக அதிகமாக நம்ம ஜாக்கிரதையாக இருந்தோம்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த கொரோனாவை வந்து விரட்டிட முடியும்னு நான் நம்புகிறேன். தூத்து
தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை தங்களிடம்தான் தர வேண்டுமென மத்திய அரசும் தங்களுக்கே முன்னுரிமை தர வேண்டுமென தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்திருந்தன. இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக மட்டுமே ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் வேறு எந்த தேவைக்கும் அல்ல எனவும் தெரிவித்துள்ளது. ஸ்டெர்லைட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை மத்திய தொகுப்பில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அதை மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப மத்திய அரசு பிரித்து கொடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஆக்ஸிஜன் விநியோகத்தில் தமிழகத்திற்கு முன்னுரிமை அளிக்க முடியாது எனவும் அளவை மத்திய அரசே முடிவு செய்யும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆக்ஸிஜன் உற்பத்தியை கண்காணிக்க தேசிய சுற்றுச்சூழலியல் ஆணையம் மூலம் 5 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகமாகி வருகிறது. தினசரி பாதிப்பு 15,684 என்ற அளவில் உள்ளது. சென்னையை தவிர 36 மாவட்டங்களில் 11,434 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒரே நாளில் வைரஸ் நோய் தொற்றினால் 94 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் வார நாட்களில் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஊரடங்கையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கையும் அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஞாயிறு முழு பொது முடக்கத்தால் கொரோனா ஏற்றத்தின் வேகம் சற்றே குறைந்திருப்பதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்பதை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பாதிப்பின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இயக்குநர் தாமரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவருக்கு வயது 53. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இயக்குநர் தாமராவின் இயற்பெயர் ஷேக் தாவூது. பத்திரிகைகளில் இலக்கியம் மற்றும் சினிமா கட்டுரைகளை எழுதி வந்த தாமரா ரெட்டச்சுழி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று ஏற்பட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தாமரா அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை மூச்சு திணறல் ஏற்பட்டு தாமரா காலமானார். பாரதி ராஜா பாலச்சந்தர் எனும் தமிழ் சினிமாவின் இரு ஆளுமை மிக்க இயக்குநர்களை ஒன்றாக வைத்து ரெட்டச்சுழி இயக்கிய தாமரா சமுத்திரகனி ரம்யா பாண்டியன் நடித்த ஆண் தேவதை என்ற படத்தையும் இயக்கியுள்ளார். பல குறும்படங்களையும் இயக்கியுள்ள தாமராவின் மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த பூ மார்க்கெட்டை கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்ததோடு வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு தடுப்பு வேலிகளை வைத்து அடைத்தனர். இதனால் அங்கு பூக்களை விற்பனை செய்ய வந்த விவசாயிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் கொண்டு வந்த பூக்களை வியாபாரிகள் பூ மார்க்கெட்டிற்கு வெளியே உள்ள சாலையிலேயே கொள்முதல் செய்தனர். இந்த காட்சி காண்போருக்கு வேதனையை ஏற்படுத்தியது. நீலகிரி மலையடிவாரத்தில் இயற்கை வளமிக்க வனத்தின் நடுவே அமைந்துள்ளது. இப்பண்ணையில் உள்ள 100க்கு மேற்பட்ட பலா மரங்களில் சீசன் தொடங்கியுள்ளதால் பலாப்பழங்கள் கொத்து கொத்தாய் காய்க்கின்றன. இன்னும் ஓரிரு வாரங்களில் இவை பழுக்க துவங்கிவிடும் என்பதால் இதன் வாசத்தால் ஈர்க்கப்படும் யானைகள் இவற்றை உண்ண பழப்பண்ணைக்குள் நுழைய முற்படும். பலாப்பழங்களை தேடி வரும் யானைகளால் பலா மரங்கள் மட்டுமின்றி பிற அரிய வகை பழ மரங்களும் சேதமடையும். இதனால் யானைகள் நுழைவதை தடுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் புதிய ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் தப்பாட்டமாடியும் பாட்டு பாடியும் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அண்மையில் வெளியான கர்ணன் படத்தில் வரும் கண்டா வர சொல்லுங்க என்ற பாடல் வரிகளை மாற்றி கொரோனா விழிப்புணர்வு பாடலாக பாடியது பயணிகளிடையே வரவேற்பை பெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் கடினல் வயல், பன்னாள், ஆயக்காரன்குளம், கரியாப்பட்டினம், பிராந்தியங்கரை, தானிக்கோட்டகம், தகட்டூர் போன்ற 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மனித உழைப்பின் மூலம் களிமண்ணை கொண்டு சூளையில் வேக வைத்து செங்கல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வெப்பம் அதிகமாக உள்ளதால் செங்கல் தயாரிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கொரோனா கட்டுப்பாட்டால் செங்கல் தயாரிப்பு பணி பாதிக்கும் வாய்ப்பு உள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனா்.